சரியா ஜூலை பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு போல இருக்கிற கவன்ட்ரி அப்படிங்கிற பகுதியில ஒரு சீக்கிய குடும்பத்துல பிறந்த பெண் தான் இந்த சுர்ஜித் அத்வால் இந்த பெண் ரொம்பவும் அழகான பெண் இந்த போட்டோவை பார்க்கும் உங்களுக்கே நல்லாவே தெரியும் இப்படி சிரிச்ச முகமா அழகா இருக்கிற இந்த பெண்ணிற்கு பதினாறு வயது இருக்கும்போது உங்களுடைய குடும்பத்தார்கள் வலுக்கட்டாயமா சுக்தேவ் சிங் அப்படின்ற பத்து வயது இருக்கக்கூடிய ஒரு சீக்கிய இளைஞரை இந்த பெண்ணிற்கு திருமணமும் முடிச்சு வைக்கிறாங்க சரியா பத்து வருடங்களுக்கு பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு டிசம்பர் மாதம் போல சுர்ஜித்தோட ஜெகதீஷ் அப்படிங்கிற பகுதியில இருக்கிற ஒரு போலீஸ் என்னுடைய மாதம் நான்காம் தேதி போல அவங்களுடைய மாமியார் கூட இந்தியாவுக்கு போனாங்க ஆனா ரிட்டன் இன்னும் யூகேக்கு வரவே இல்ல அப்படின்னு தெரிவிச்சிருந்திரு அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆள் என்னுடைய தங்கை இறந்து போயிட்டதா சொல்றாங்க ஆனா என்னுடைய தங்கையுடைய கணவரும் மாமியாரும் உங்களுடைய தங்கச்சி வேற ஒரு ஆண் கூட ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல என்னமோ எனக்கு சந்தேகம் இருக்கு அதனால என்னுடைய தங்கச்சியை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு ஃபைல் பண்றாரு திருமணம் ஆனதுக்கு பிறகு சுர்ஜித்துக்கு அந்த வீட்டுல என்னதான் நடந்திருக்கும் ரொம்பவும் மனதை பதற வைக்கப்பற ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி எப்போதுமே நம்ம சேனல்ல எப்படி போலீஸ் ஆஃபீஸர் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருப்போம் அப்படி இல்லைன்னா குற்றவாளி எப்படி இந்த கொலையை பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருப்போம் ஆனா இந்த வீடியோல அந்த பெண்ணுக்கு நடந்த எல்லா கொடுமைகளையும் பக்கத்திலே இருந்து பார்த்த அந்த வீட்டோடைய இளைய மருமகளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் இந்த வீடியோவை பார்க்க போறோம் இங்கிலாந்து நாட்டில் வெஸ்ட் லண்டன்ல இருக்கிற மிடில் செக்ஸ் அப்படிங்கிற பகுதியில் பச்சன் அப்படிங்கிற எழுபத்தி ரெண்டு வயது நேர்ந்த ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க இந்த பெண்மணிக்கு சுக்தேவ் மற்றும் ஹரிதேவ் அப்படிங்கிற இரண்டு மகன்களும் இருந்திருக்காங்க இதுல சுக்தேவ் சிங் தான் சுர்ஜித் மேரேஜ் பண்ணியிருக்காரு இவரு பார்ட் டைமா அந்த ஊர்ல டிரைவராவும் வேலை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு மறுபக்கம் இவருடைய தம்பியான ஹரிதேவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சர்ஜித் அப்படிங்கிற ஒரு பெண்ணையும் திருமணம் பண்ணிருக்காங்க இந்த சர்ஜித் அப்படிங்கிற பெண் தான் நடந்த எல்லா விஷயத்தையுமே கூடவே இருந்து பாத்திருக்காங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இப்ப நம்ம

இந்த ரெண்டு பேருமே அந்த வீட்டில் ஒரு அடிமை மாதிரி இருந்திருக்காங்க அவங்க மாமியார் சொல்கிறது தான் சட்டம் அவங்க உட்காருனா உட்காரணும் நிற்கணும் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான ரூல்ஸ் அந்த வீட்டுக்குள்ளே போட்டிருந்துருக்காங்க இந்த பெண்கள் யாருமே சுதந்திரமாக ஒரு ட்ரெஸ் கூட போட முடியாது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கண்ணுக்கு மை போடக்கூடாது லிப்ஸ்டிக் போடக்கூடாது முக்கியமாக ஹேரை கட் பண்ணவே கூடாது பல சமயங்கள்ல இந்த ரெண்டு பெண்களுடைய கணவர்கள் இவங்களை பயங்கரமா அடிக்கவும் செய்வாங்களாம் ஒரு நாள் அந்த மாமியார் தன்னுடைய இளைய மருமகளை கூப்பிட்டு நீ சொர்ஜித் குழந்தை பெத்துக்கிட்டதுக்கு பிறகுதான் குழந்தை பெத்துக்கணும் அதுக்கு முன்னாடி நீ குழந்தை எல்லாம் பெத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க ஆனா அதிர்ஷ்டவசமா ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல கர்ப்பம் தெரிச்சிருந்திருக்காங்க அதனால ரெண்டு பேருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல முதல் குழந்தையை பெற்றும் எடுத்திருக்காங்க அந்த ரெண்டு குழந்தைகளையுமே அந்த பெண்கள் கிட்ட வளர விடாம இந்த மாமியார் தான் தொடர்ந்து வளர்த்துக்கிட்டு வராங்க அந்த வீட்டுல இருக்கிறதுக்கே ரெண்டு பெண்களும் ரொம்பவே சிரமப்பட்டாங்கன்னு தான் சொல்லணும் இதுல மூர்த்த மருமகளான சுர்ஜித்துக்கு இங்கிலாந்து நாட்டுல இருக்கிற மற்ற பெண்கள் மாதிரி தானும் சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னும் தானும் கண்ணுக்கு மை போடணும் தனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிற விருப்பம் அந்த பெண்ணுக்கு எல ஆரம்பிச்சிருந்துருக்கு

சொல்லப்படுது இந்த பெண்ணுடைய அப்பா அம்மா வீட்டு சைட்ல இருந்தும் இந்த பெண்ணுக்கு எந்தவித சப்போர்ட்டும் இல்லாம இருந்திருக்கு ஆகையினால எந்த ஒரு வழியுமே இல்லாம சொர்ஜி தொடர்ந்து அந்த வீட்டிலேயே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியே நாட்கள் நகர்ந்துகிட்டே போகுது இந்த சமயத்துல ஹீத்ரோ அப்படிங்கிற பகுதியில இருக்கிற ஒரு ஏர்போர்ட்ல கஸ்டம் டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேலையும் கிடைச்சிருந்திருக்கு கணவருக்கும் சரியா அவங்களுடைய மாமியாருக்கும் தெரியாம இருந்திருக்கு இந்த விஷயம் இந்த ரெண்டு பேருக்கும் தெரிய வந்ததுக்கு பிறகு நான் கண்டிப்பா தான் போவேன் அப்படின்னு இந்த சுர்ஜித் அப்படிங்கறவங்க சொல்லி இருக்காங்க மறுபக்கம் அந்த வீட்டுடைய இரண்டாவது மருமகளான சர்ஜித் இது எல்லாத்தையுமே தொடர்ந்து பாத்துக்கிட்டே வராங்க முதல் மருமகளான சுர்ஜி தான் கட்டாயமா வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் கிட்டையும் அவங்களுடைய கணவன் கிட்டையும் சண்டை போட்டுட்டு அந்த வேலையிலயும் ஜாயின் பண்ணிடுறாங்க இந்த பெண் வீட்டை விட்டு கிளம்பும் போது ரொம்பவும் சாதாரணமான ஒரு பெண் மாதிரி தான் போவாங்க ஆனா அந்த கஸ்டம் டிபார்ட்மெண்ட் வேலைக்கு போகும்போது இந்த பெண் எல்லாத்தையுமே கூட கொண்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிப்பாங்க லிப்ஸ்டிக் போட்டுப்பாங்க அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டு அந்த வேலைக்கும் போவாங்க எப்பெல்லாம் அந்த வேலைக்கு வராங்களோ அப்பெல்லாம் இந்த பெண் ரொம்பவும் சுதந்திரமாவும் ஹாப்பியாவும் ஃபீல் பண்ணி தொடர்ந்து அந்த குடும்பத்துக்குள்ள சண்டைகள் நடந்துகிட்டே இருக்கிறதுனால சுர்ஜித் மற்றும் சுக்தேவ் என்ன பண்ணியிருக்காங்க இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற இன்னொரு டோர்ல போயிட்டு தனியா வாழவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனாலும் சுர்ஜித்தோடைய கணவருக்கு இந்த பெண் மேல சந்தேகம் அதிகப்படியான அளவுக்கு இருந்திருக்கு இந்த பெண்ணுக்கு வீட்டுல இந்த அளவுக்கு தொந்தரவுகள் எல்லாம் இருக்கிறதுனால ஒரு அன்பை தேடி போயிருந்திருக்காங்க அப்போ அந்த பெண் ஒரு பையன் கூட மீட் பண்ணி அவங்க கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி முதல்ல நண்பர்களா இருந்து அதன் பிறகு காதலர்களாகவும் மாறி இருந்திருக்காங்க

இதனால மறுபடியும் மறுபடியும் அந்த பெண் கூட சண்டைப்படவும் செஞ்சிருக்காங்க இந்த சமயத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல சுர்ஜித் மறுபடியும் கன்சிவா இருந்திருக்காங்க அப்போ தான் கன்சிவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மாமியார் தன்னுடைய கணவன் கிட்டையும் சொல்லும் அப்போ அவளுடைய கணவர் என்ன சொல்லியிருக்காரு நான் இந்த கர்ப்பத்துக்கு காரணம் இல்ல அதற்கு அவர் காரணமா சொன்னது என்னன்னா நான் இவ கூட தூங்கி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னும் இவ இன்னொரு ஆணுடைய வீட்டுக்கு போனதை நான் பார்த்தேன் தான் இவ கர்ப்பம் அடைஞ்சிருக்கா அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காரு ஆனா சுர்ஜித் அதுக்கு மறுப்பும் தெரிவிச்சிருந்திருக்கா மேற்கொண்டு இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம் ஒரு நாள் அந்த வீட்டுடைய இரண்டாவது மருமகளான சர்ஜித் சிங் அந்த வீட்டில் உள்ள ஒரு ரூம்ல அந்த மாமியார் தன்னுடைய இரண்டு மகன்களையும் பக்கத்து பக்கத்துல சோஃபால உட்கார வச்சு இந்தியாவில் இருக்கிற ரிலேட்டிவ் கூட போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறத இந்த பெண் காதலையும் அங்கிருந்திருக்காங்க அப்படி அந்த மாமியார் இந்தியாவில இருக்கிற ரிலேட்டிவ் கிட்ட போன்ல என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய மூர்த்த மருமகள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கா அப்படின்னும் அவ நம்ம பேச்ச எதையுமே கேட்க மாட்டா அப்படின்னும் நம்முடைய குடும்பத்துக்கு அவமானத்தை ஏற்படுத்திட்டா அப்படின்னும் அவளை ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்னு டெலிபோன்ல தெரிவிச்சிருந்திருக்காங்க மறுபக்கம் போன்ல பேசினால் நீங்க இந்தியாவுக்கு எப்படியாவது அந்த சுர்ஜித்தை கொண்டு வந்துருங்க நாம எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காரு ஆக மொத்தத்துல சுர்ஜித்தை கொலை பண்ண போறாங்க அப்படிங்கறது இரண்டாவது மருமகளுக்கும் தெரிய வருது இந்த சமயத்துல சுர்ஜித் மறுபடியும் தன்னுடைய மாமியார் கிட்ட வந்து உங்களுடைய மகன் கிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க சீக்கிய குடும்பத்துல டிவோர்ஸ் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அதற்கு அந்த குடும்பத்துல இருக்கிற ஆட்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க ஆனா மாமியார் வேற வித பிளான் பண்ணியிருந்ததுனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவில இருக்கிற என்னுடைய சொந்தக்காரங்களுடைய வீட்டுல ரெண்டு திருமணம் இருக்கு அதற்கு சுக்தேவ் சிங் தனியா நின்னானா எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு அசிங்கம் ஆயிடும் அதனால நீ அந்த ரெண்டு திருமணத்துக்கு மட்டும் வந்து அட்டன் பண்ணிட்டு ரிட்டன் நீ யூகே வந்துடு அதன் பிறகு நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சுர்ஜித் கிட்ட அந்த மாமியார் சொல்லி இருந்திருக்காங்க உடனே சுர்ஜித் அதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருந்திருக்காங்க இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு பிறகு அந்த இரண்டாவது மருமகள் என்ன பண்ணி தன்னுடைய கணவன் கூட தனியா இருக்கும் போது சுர்ஜித்திய வச்சு கொலை பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்த சுர்ஜித் கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவர் கிட்ட கேட்டிருந்திருக்காங்க நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த பெண்ணை மிரட்டவும் செஞ்சிருக்காரு அவங்க பிளான் பண்ணபடியே சரியா டிசம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல சுர்ஜித் மற்றும் அவங்களுடைய கணவரான சுக்தேவ் சிங் அவங்களுடைய மாமியாரான பச்சன் இந்த மூணு பேரும் லண்டன்ல இருந்து டெல்லியை நோக்கி புறப்படுறாங்க இந்த சமயத்துல ஒரு பேட்டியில இந்த சப்ஜித் சிங் என்ன சொல்றாங்க பிறகு ஏன் கிட்டையும் அவங்களுடைய ரெண்டு குழந்தைகள் கிட்டையும் டாட்டா காட்டினாங்க அப்போ அவங்க ரிட்டர்ன் திரும்பி வர மாட்டாங்க அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் என்னுடைய மனசுக்குள்ள ரொம்பவே குற்ற உணர்ச்சியாவே இருந்தது எல்லா விஷயங்களும் தெரிஞ்சோ அவங்க கிட்ட இதை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் உள்ளுக்குள்ளேயே கதறி அளவும் செஞ்சிருக்கா அதன் பிறகு இந்த பெண் தன்னுடைய குற்ற உணர்ச்சியை தாங்க முடியாம இரவுல அத்தாரிட்டிக்கு கால் பண்ணி அவங்க போன பிளைட் நம்பர் இந்தியாவில இருக்கிற அட்ரஸ் முதற்கொண்டு கொண்டு சுர்ஜித் அவங்க கொலை பண்ண போற திட்டங்கள் எல்லாத்தையுமே அந்த அத்தாரிட்டி கிட்ட சொல்லிருக்காங்க அப்போ ஆபரேட்டர் அந்த பெண்ணுக்கு அந்த தைரியத்தை பாராட்டி தாங்கியும் பண்ணியிருந்திருக்காரு ஆனாலும் போலீஸ் தரப்புல இருந்து எந்த ஒரு ஆக்சனும் எடுக்கப்படாமலே இருக்கு மெல்லமா நாட்கள் நகர்ந்துகிட்டே போகுது எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இந்த பெண்ணிற்கு தெரியாமலே இருக்கு அதன் பிறகு சரியா டிசம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு போல இந்த பெண்ணுடைய மாமியா ரிட்டன் வீட்டுக்கும் வந்துடுறாங்க இவங்க வீட்டுக்கு வரும்போது இவங்களும் இவங்களுடைய மூத்த மகன் மட்டும்தான் வந்திருக்காங்க மூத்த மருமகளான சுர்ஜித் வரவே இல்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இளைய மருமகள் கேட்கும்போது அவ இந்தியாவில வேற ஒரு ஆண் கூட ஓடி போயிட்டா அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க இதேதான் ஜெகதீஷ் சிங் அப்படிங்கிற சுர்ஜித்தோட பிரதர் கிட்டையும் சொல்லி இருக்காங்க மேற்கொண்ட அந்த மாமியார் அந்த பெண் நமக்கு தேவையில்லை நம்மளுடைய குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டா இனிமே நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு தெரிவிச்சிருந்துருக்காங்க இப்படியே சரியா ஒரு மாதத்திற்கு பிறகு எதார்த்தமாக இந்த இளைய மருமகள் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுடைய மாமியார் நான் அவளை கொண்டு இருக்கக்கூடாது ஆனாலும் அவள் பண்ணது தப்பு நம்ம குடும்பத்துக்கு அவமானத்தை ஏற்படுத்திட்டா அதனால தான் தான் கொண்டா அப்படின்னு புலம்பி இருந்திருக்காங்க உடனே இளைய மருமகள் சுர்ஜித் உயிரோட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமான் தெரிவிச்சிருந்திருக்காங்க மேற்கொண்டு அவளுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது டிசம்பர் நாலாம் தேதி நாங்க டெல்லிக்கு போனோம் அதன் பிறகு என்னுடைய அண்ணனான தர்சன் சிங் அப்படிங்கிறவர் எங்களை பிகப் பண்ணிட்டு போனாரு டிசம்பர் ஐந்து டிசம்பர் ஆறாம் தேதி திருமணங்கள்லாம் முடிந்ததுக்கு பிறகு அவ ஷாப்பிங் போகணும் அப்படின்னு சொன்னான் அப்போ அவகிட்ட கொஞ்சம் பணமும் கொடுத்து ஒரு ஜீப்ல அவளை அனுப்பி வச்சு ஒரு இடத்துல என்னுடைய அண்ணனும் இன்னொரு நபரும் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி ரவி அப்படிங்கிற ஆத்தலையும் தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு அந்த மாமியார் தன்னுடைய இளைய மருமகள் கிட்ட சொல்லியிருக்காங்க இதை கேட்டதுமே அந்த இளைய மருமகளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவும் பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க மேற்கொண்டு தான் காப்பாத்த முடியாம போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில உள்ளுக்குள்ள அளவும் செய்யறாங்க இந்த விஷயம் இவளுக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயம் சுர்ஜித்தோடைய கணவருக்கு தெரிய வந்ததுக்கு பிறகு நேரடியா அந்த இளைய மருமகள் கிட்ட வந்து நீ இத பத்தி யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டீங்கன்னா உனக்கும் இதே மாதிரி நடக்கும் அப்படின்னு பயமுறுத்தி இருந்திருக்காரு உடனே இந்த பெண் மறுநாள் தன்னுடைய தங்கை தன்னுடைய வீட்டுக்கு வரும்போது நடந்த எல்லா விவரத்தையுமே சொல்லி இருக்காங்க இதை கேட்டதுமே அந்த தங்கை என்ன பண்ணியிருக்காங்க மேற்கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நடந்த எல்லா விவரத்தையுமே சொல்லி ஆனாலும் போலீஸ் அதிகாரிகள் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமலே இருக்காங்க இப்படியே நாட்கள் நகர்ந்துகிட்டே போகுது சுர்ஜித்தோடைய சகோதரரான ஜெகதீஷ் மட்டும் இந்த வழக்குக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டே வராரு மறுபக்கம் ஒரு நாள் இந்த இளைய மருமகள் என்ன பண்ணி இருந்திருக்காங்க வயிற்றுல வலி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருந்திருக்காங்க அப்போ மருத்துவர் நீங்க சரியா சாப்பிடறது இல்ல வீட்டுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க அந்த சமயத்துல அவங்க சுர்ஜிதா நினைச்சு நினைச்சு ரொம்ப நாட்கள் சாப்பிடாமலும் ரொம்பவும் மனவேதனையிலும் குற்ற உணர்ச்சியிலும் இருக்கிறத தான் உணர ஆரம்பிச்சிருக்காங்க

பண்ணியிருந்திருக்காங்க இறுதியா சுர்ஜித் இறந்து ஆறு வருடத்திற்கு தான் இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து அந்த வீட்டுல நடந்த போன் கால்ஸ் அப்படிங்கிற கொண்டு எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டே வராங்க அது மட்டும் இல்லாம எங்க தன்னுடைய வீட்டுல வந்து சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இளைய மருமகளுக்கு தொடர்ந்து பயம் இருந்திருக்கு அதே மாதிரி போலீஸ் ஆபிசர் அந்த மாமியார் வீட்டுக்கு வந்து காணாம போன சுர்ஜித்தோடைய வழக்குல ஒரு லீடு ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க அன்னைக்கு நைட் அந்த மாமியார் என்ன பண்ணியிருந்திருக்காங்க தன்னுடைய இளைய மருமகள் கிட்ட இன்னைக்கு நைட்டு நீ ஏன் கூட தூங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க அதே மாதிரி இவங்க கூட தூங்கி இருந்திருக்காங்க அப்போ அந்த பெண்மணி தூங்காமலே எதையும் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க மறுபக்கம் இந்த இளைய மருமகளுக்கு ரொம்பவே பயம் எடுக்க ஆரம்பிக்குது ஆனாலும் இந்த விஷயங்கள் எல்லாமே கிளைவுக்கு தெரியும் அப்படிங்கறதுனால ஒரு போலீஸ் ஆபீசரை கார்ல வெளியிலேயே வெயிட் பண்ண வச்சிருந்திருக்காங்க

மேற்கொண்ட சப்ஜித் அப்படிங்கிற அந்த இளைய மருமகளையும் வீட்டை விட்டு வெளியேற சொல்லி அந்த நாட்டுடைய ஹோம் கேர்ல போயிட்டு தங்கவும் சொல்லியிருந்திருக்காங்க சரியா ரெண்டு நாட்களுக்கு பிறகு தன்னுடைய குழந்தைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைய மருமகள் மறுபடியும் வீட்டுக்கு வராங்க அப்பா அவருடைய கணவர் நீந்தானே இதை சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பலாருன்னு ஒரு அறையும் விட்டு இருந்திருக்காரு அப்போ அந்த பெண்ணுடைய கணவர் என்ன சொல்லியிருக்காரு நீ போலீஸ்ல கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே என்னுடைய அம்மாவுடைய லாயர் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒழுங்கா நீ கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வாபஸ் வாங்கிடு அப்படி இல்லனா நீயும் இதே மாதிரி கொலை பண்ணப்படுவா அப்படின்னு மிரட்டவும் செஞ்சிருக்காரு அதன் பிறகு அந்த குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு அந்த பெண் அந்த வீட்டுல இருந்து வெளியேறவும் செய்யறாங்க உடனடியா இந்த பெண் என்ன பண்ணிருக்காங்க பயத்துல இன்வெஸ்டிகேட்டரான கிளைவ் கிட்ட போயிட்டு நான் சொன்னது எல்லாமே போய் நான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க அப்போ இன்வெஸ்டிகேட்டர் என்ன சொல்லி இருக்காரு நீங்க இப்போதான் போய் சொல்றீங்க நீங்க இந்த வழக்குல நேர்மையா இல்லனா என்னால எதுவுமே பண்ண முடியாது ஒருவேளை நீங்க இதை வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்க குற்ற உணர்ச்சியிலேயே கடைசி வரைக்கும் இருக்கணும் சுர்ஜித்தோடைய ஆத்மாவும் சாந்தி அடையாது அதனால நீங்க எங்களுக்கு நேர்மையா இருங்க உங்களுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாத்தையுமே நான் பண்றேன் அப்படின்னு அந்த இன்வெஸ்டிகேட்டர் சொல்லியிருக்காங்க உடனே அந்த பெண் அதற்கு சம்மதமும் தெரிவிச்சிருந்திருக்காங்க அடுத்த கட்டமா இன்வெஸ்டிகேட்டர் அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டுல உள்ள எல்லா பொருட்களையும் செக் பண்ணி பாத்துருக்காங்க அப்படி செக் பண்ணும்போது ஒரு சீக்கிய புத்தகத்துல அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்புகள் எல்லாத்தையுமே எழுதினபடி அந்த புக்குள்ள வச்சிருந்திருக்காங்க அத போலீஸ் அதிகாரிகள் மீட்டும் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க குற்றம் நடந்தப்போ என்னென்ன ஃபோன் எல்லாம் பேசினாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே எடுக்கவும் செய்யறாங்க இறுதியா உங்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்களும் வாக்குமூலத்தையும் கோர்ட்ல சப்மிட் பண்ணி இருக்காங்க இதற்கு நடுவுல இந்த இளைய மருமகள் எப்பெல்லாம் சீக்கிய கோவிலுக்கு போறாங்களோ அப்பெல்லாம் அங்க உள்ள ஆட்கள் எல்லாருமே நீ உன்னுடைய குடும்பத்துக்கு துரோகம் பண்ற அதனால இந்த கேஸ எப்படியாவது வாபஸ் வாங்கிட்டு வாபஸ் வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனாலும் அந்த பெண்ணுக்கு இருந்த ஒரு குற்ற உணர்ச்சினால இந்த வழக்க கடைசி வரைக்கும் வாபஸ் வாங்கவே இல்லை இறுதியா ஒன்பது வருடங்களுக்கு பிறகு சரியா ஏப்ரல் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி ஏழு போல ரெண்டு பேர் மேலையும் நிரூபிக்கப்பட்டதனால இருபது ஆண்டு காலம் பரவலை இல்லாத சிறை தண்டனையும் கணவரான சுக்தேவ் சிங்குக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் கொடுக்கப்பட்டது இறுதியா தண்டனை கிடைச்சதுக்கு பிறகு சுர்ஜித்துடைய அண்ணன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அது மட்டும் இல்லாம இன்வெஸ்டிகேட்டர் கிளைவுக்கும் இளைய மருமகளான சர்ஜித்துக்கும் நன்றியை தெரிவிக்கிறாரு இந்த சர்ஜித் தன்னுடைய கணவரை டிவோர்ஸ் பண்ணதுக்கு பிறகு தன்னுடைய குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு வேற ஒரு ஊருக்கு போயிட்டு அங்க வாழவும் செஞ்சிருக்காங்க மறுபக்கம் சுர்ஜித்தோட ரெண்டு குழந்தைகளையும் அந்த நாட்டோட சில்ட்ரன்ஸ் கேர்லையும் சேர்த்து வந்திருக்காங்க சுர்ஜித்துடைய சடலம் இன்னைய வரைக்கும் யாருக்குமே கிடைக்காம இருந்திருக்கு இந்த இளைய மருமகளுடைய இன்டர்வியூ பார்த்ததுக்கு பிறகு எனக்கு தி மெஷினிஸ்ட் அப்படிங்கிற ஒரு படம் தான் ஞாபகம் வந்துச்சு அந்த படத்துல ஹீரோ தெரியாம ஆக்சிடென்ட் பண்ணிடுவாரு அதே குற்ற உணர்ச்சியில் ஒரு வருஷம் கிட்ட நைட் அவரால தூங்கவே முடியாது அப்போ அவருடைய உடம்ப பார்க்கும்போது ரொம்பவே மெலிஞ்சு இருந்திருப்பாரு நம்மளால காப்பாத்த முடியாம போயிட்டே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி தான் இந்த வழக்க வெளி உலகத்துக்கு கொண்டு வந்துச்சுன்னு கூட சொல்லலாம் கட்டாயமா இந்த வீடியோ மூலயமா ஏதோ ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது என்ன அப்படிங்கறத மறக்காம கான்பாக்ஸ்ல சொல்லுங்க என்னதான் யூகே கனடா அப்படின்னு போனாலும் ஆணவ கொலைகள் அப்படிங்கிறது இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த வழக்க பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கான்பாக்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட டெலிகிராம் குரூப் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணதுங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்